பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு வாணதி ஸ்ரீனிவாசன் செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க பாருங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஒரு கேவலமான நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள் தங்கள் அரசாங்கத்தினுடைய திறமையின்மையை மறைக்கவும் நடைபெற்று கொண்டிருக்க கூடிய லஞ்ச ஊழல் புகார்களிலிருந்து தப்பிக்கவும் அவர்களுடைய வாரிசு அரசியலை பற்றி மக்கள் அதிகம் பேசாமல் பார்த்துக் கொள்ளவும் கவர்னருக்கு எதிர்ப்பு என்கிற மிக ஒரு கேவலமான நாடகத்தை இன்றே அவர்கள் அரங்கேற்றி இருக்கிறார்கள் மரியாதைக்குரிய இந்த மாநிலத்தினுடைய கவர்னர் அவர்கள் உரையாற்றுகின்ற பொழுது ஆளும் கட்சி தங்களுக்கு ஏதோ சம்பந்தம் இல்லாததை போல கூட்டணி கட்சிகளை தூண்டிவிட்டு அவருடைய உரையை அதுவும் தமிழ் பாட்டி ஔவையாருடைய அழகான தமிழ் வரிகளை கூறி ஆரம்பித்த அந்த உரைக்கு எதிராக கோஷமிட்டு அந்த உரையை அவர் ஆரம்பிக்கின்ற பொழுது அதிகமான தொந்தரவுகளை கொடுத்து அதற்கு பின்பாக அவர்கள் வெளியேறினார்கள் அது மட்டுமல்ல கவர்னருடைய உரை என்பது அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு எவையெல்லாம் மாநில அரசாங்கம் தயாரித்து கொடுப்பதோ அதை வந்து அவர் படிக்க வேண்டியது என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் கவர்னரை தங்களுடைய சித்தாந்தத்தை புகழ் பாடக்கூடிய ஒருவராக இந்த ஆளுகின்ற அரசாங்கம் நினைக்க முடியாது.